நம்ம சேனல் வீடியோ போட்டோனே உங்களுக்கு மெசேஜ் ஒன்று வரும் அப்படின்னா இந்த வீடியோ யூடியூப்ல பாத்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பட்டன் கிளிக் பண்ணுங்க, கூட வந்து பெல் சிம்பிளை மறக்காம கிளிக் பண்ணுங்க. ஃபேஸ்புக்ல பாத்தீங்கன்னா அந்த பேஜை லைக் பண்ணிக்கோங்க, அதுக்கப்புறம் அந்த ஃபாலோயிங் பட்டனை கிளிக் பண்ணும்போது சி ஃபர்ஸ்ட் ஆப்ஷனும் கிளிக் பண்ணிக்கோங்க. சரி வாங்க வீடியோக்குள்ள போலாம். திருச்சி மாவட்டம் வேம்பனூர் சிலோன் காலனியைச் சேர்ந்தவர்தான் ஆறுமுகம். இவருடைய மகள்தான் பாக்கியலட்சுமி, வயது 17. புதுக்கோட்டையில் உள்ள ஒரு கல்லூரியில் கம்ப்யூட்டர் சயின்ஸ் முதலாம் ஆண்டு படித்து வந்தார். இந்நிலையில்தான் அவர் நேற்று முன்தினம் அதே பகுதியில் உள்ள ஒரு கிணற்றில் குதித்து தற்கொலை செய்தும் கொண்டார். இது பற்றி தகவல் அறிந்த போலீசார் சம்பவ இடத்திற்கு விரைந்து சென்று விசாரணையும் நடத்தினார்கள். பின்னர் மாணவியின் உடலை மீட்டு பிரேத பரிசோதனைக்காக அனுப்பியும் வைத்தனர். இதையடுத்து நேற்று பிரேத பரிசோதனை முடிந்து உடல் குடும்பத்தாரிடம் ஒப்படைக்கப்பட்டது. விசாரணையில் பாக்கியலட்சுமி தற்கொலை செய்வதற்கு முன்பு ஒரு கடிதம் எழுதி வைத்ததும் தெரிய வந்தது. அந்த கடிதத்தில், என்னுடைய செல்போனில் பிரியா என்ற பெயரில் உள்ள ஒருவன்தான் தன்னுடைய இறப்புக்கு காரணம் எனவும், எனது நிலை எந்த பெண்ணுக்கும் வரக்கூடாது என்றும் குறிப்பிட்டும் இருந்தார். இதைத் தொடர்ந்து மாணவி செல்போனை கைப்பற்றிய போலீசார் ஆய்வு செய்தபோது, மாணவி ஒரு வாலிபரை காதலித்து வந்ததும், தற்போது அவர் அந்த வாலிபரை ஒதுக்கியதும், அதனால் ஆத்திரமடைந்த அந்த வாலிபரோ மாணவியும் தானும் நெருக்கமாக இருந்த வீடியோவை இணையதளத்தில் வெளியிடுவேன் என்று மிரட்டியதால் அவர் தற்கொலை செய்து கொண்டதும் தெரிய வந்தது. இதைத் தொடர்ந்து மாணவியை தற்கொலைக்கு தூண்டிய வாலிபர் யார் என விசாரணை தற்போது நடத்தப்பட்டு வருகிறது.